ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள காலபைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு உற்சவருக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ராட்டை சுற்றிய பாளையத்தில் பிரசித்தி பெற்ற தென்ன காசி பைரவர் கோயில் அமைந்திருக்கிறது. இக்கோயிலின் நுழைவாயிலில் உலகிலேயே மிக உயரமான 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை இருக்கிறது. இங்கு தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கருவறைக்குள் சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் பாலாபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றுப்பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட பைரவர் சிலை அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவராக உள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் ஸ்வர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களை பூஜைகள் செய்யலாம் என்பது தனி சிறப்பாகும். புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நேற்று ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். அந்த பிரம்மமும் அடக்கி ஆண்டிடும் அஷ்ட பைரவன் நீ, பஞ்சபூதங்கள் பஞ்சம் தேடிடும் கால பைரவன் நீ, ஈசன் வம்சமிவா ருத்ர அம்சமைவா, சூலம் ஏந்தி கபாலம் தாங்கி நிர்வாண ரூபனாய் அருளவா, அஸ்மதாரிய அதி அபோரிய பிரளய தாண்டவாடிவா. மன்னனாம் சண்ட பைரவன் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செய்யும் துர்க்கை அம்மனின் காவலன், கருடன் நீரே உணவுமவனே குரோதன பைரவன், சனியின் வினையை தனிய செய்யும் காமாட்சி தேவியின் காவலன். இதில் வருவார் ஈஷன பைரவன், கேது தோஷம் தீதுவாரா வரம் அருள்வான் பைரவன், ராவு தோஷம் போக்கி அருளும் சம்ஹார பைரவன், நந்தி நவீனும் நாயையாளும் காசி வாழும் நாயகன்.